சோஹாகிஸ் நான் உங்களுக்கு அண்ட பானி சரி இன்னைக்கு யோகா இஷ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலுமே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிறப்பினுடைய தொடர்ச்சி எதனால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் முந்தைய பிறவியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் அந்த வாழ்க்கை பற்றி நமக்கு ஞாபகமே இருக்கிறதே இல்லை இருந்தாலும் இயற்கையாகவே இந்த பிறப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படி வந்தது அப்போ என்ன தொடர்ச்சி அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கர்மம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அப்படின்னா என்ன உண்மையிலுமே எப்படி எனக்கு இந்த தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்குது இது கூட சேர்ந்து இன்னொரு சில சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் கடைசி வரைக்கும் பாருங்கள் யா ஓகே இந்த ஜீவனானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா பிரம்மம்னா என்ன ஆதி அதுதான் எல்லாமே அதற்குள்ளாக தான் எல்லா படைப்புகளுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதை தான் நம்ம பல பேர்களில் சாமி எல்லா பேர்களில் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ பம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது அதற்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன அசைவு இந்த அசைவு எதனால் ஏற்படுது நான் என்ற அந்த ஒரு தன்மை ஏற்படுவதனால தான் அந்த அசைவு அப்படிங்கிறது ஏற்படுது பட் ஸ்டில் அந்த முதல் அசைவுக்கு அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை என் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியாது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுக்கு விடையே தெரியல பட் அந்த ஒரு நான் என்ற அந்த ஒரு தன்மை ஏற்பட்டதுனால தான் அந்த அசைவு ஏற்பட்டது பட் அதுக்கே அந்த இன்டியூஸ் பண்ணுன்னு எதுன்னு தெரியாது அது அது நம்மளுடைய ஞானியர்களுக்கே தெரியல அதனால் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சிக்கு போகிறது அர்த்தமே இல்லை நமக்கு அந்த பிரம்மத்திலருந்து பிரி பிரிஞ்சு வந்து ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று எடுத்தோம் அதற்கு அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை தான் காரணம் இந்த நான் என்ற தன்மை தான் ஜீவன் அப்படின்னு உண்டான விளக்கம் வேறு ஒன்றும் இல்லை இந்த தூள உடல் இந்த உடல் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தூள உடல் இருக்கும் பொழுது இந்த ஜீவன் என்ன பேரில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் சொல்லப்படுது பிராணன்ன என்ன நம்ம அசைய அசைவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சக்தி அதுதான் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த ஜீவன் வந்து இந்த உடலுக்குள்ளே பொழுது அது என்னென்னு சொல்கிறாங்க பிராணன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிராணன் எதுவாக மாறி நமக்கு கூட வேலை செய்யுது அப்படின்னு சொன்னோம்னா மனமாக மாறி வேலை செய்யுது இந்த மனம் பார்த்தீங்கன்னா இந்த உலகமாக அப்படியே விஸ்தரித்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த பூமி தான் நித நிதர்சனம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பூமி தான் நித நிதர்சனம் நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அந்த செவ்வாய் கிரகம் தான் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா அது செவ்வாய் கிரகம் தான் உண்மை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதற்கேற்றார் போல் அந்த இடம் கண்ணுக்கு தெரியும் இதற்கு இதற்கு எது வந்து உங்களுக்கு எதுவாக இருக்குது மனமானது தான் ஏதுவாக இருக்குது அப்போது இந்த பிராணன்னு சொல்லக்கூடியது மனம்னு சொல்லக்கூடியது இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் இது எல்லாமே கலெக்டிவாக சொல்லணும்னு என்ன பேரில் சொல்லிடலாம் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் சொல்லிடலாம் இந்த ஜீவன் எதனுடைய தன்மை கொண்டது பிரம்மத்தினுடைய தன்மை கொண்டது இதை யார் ஒருவன் உணர்கிறானோ அவன் நிலையை எய்தடறான் நான் எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிறத அவன் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிறான் அப்படி உணரலை அப்படின்னு பொழுது அவன் இந்த உலகத்துக்குடியே சுத்திகிட்டே இருக்கான் இந்த மனசு பார்த்திங்கன்னா தனக்கு உள்ளும் புறமுமாக இந்த உலகத்தை எப்படி ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பாருணா தமிழ்நாட்டில் இருக்கேன் இந்த நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் இது கோயம்புத்தூருங்கிறது நிதர்சனம்னு நினச்சிச்சு இந்த இந்த ஏரியாவுக்கு பேர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற நினச்சிக்கும் இந்த இடத்து விட்டு போனோன்னா எனக்கு அடுத்து திருப்பூர் வரும் அடுத்து பல்லடம் வரும் அப்படிங்கிற அந்த 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 ஒரு இது நினச்சிக்கிட்டே இருக்கும் பல்லடத்துக்கு அப்புறம் தான் திருப்பூர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது நான் எனக்கு உள்ளும் புறமுமாக இந்த உலகத்தை ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன ஆகுது நான் போகக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் அந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கூட கூட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் நான் ஏற்படுத்துகிறது கிடையவே கிடையாது இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறி இந்த காலம் இடம் தேசம் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத நான் உணர்ந்து இந்த மனமானதை அமைதிப்படுத்தி ஒரு நிலைப்பாடோடு நிறுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடுகளை நிறுத்தும் பொழுது என்னுடைய உணர்ச்சியை நான் எப்போ கைகொள்கிறனோ அப்போது இது எல்லாமே சமமாக தெரியும் என் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகம் அப்படிங்கிறது கிடையாது இதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் கண்ணுக்கு புலப்பட்டும் புலப்படாமையும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நம்மளால உணர முடியும் அத்தனையும் நாமாகவே ஆயிடுவோம் அப்போ நாமே அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நம்ம போயிடுவோம் இது இதுதான் ஞானியர்கள் இருக்கக்கூடிய இடம் நிலை இது அது அதுக்கு போகாமல் நம்ம இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இதுதான் நான் இதுதான் இது எனக்கு இருக்கிறது சரியான ஒரு இதில் தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிடிப்பு ஒரு சின்ன விஷயத்து மேலே இருக்கக்கூடிய நமக்கு உண்டான பிடிப்பு அப்போ இந்த மனசு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுதோ என்ன நல்லா காட்சியை காமிச்சு கொடுக்குதோ அது இதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வெளி வருவது அப்படிங்கிறது கஷ்டம் பிறப்பு அப்படிங்கிறது இதனால தான் ஏற்படுது உண்மையிலுமே இறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது இந்த மனதனுடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த இந்த உடல் எடுத்துக்கிச்சு இந்த உடலுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இந்த எக்ஸ்பைரி டேட் வர்ற வரைக்கும் இந்த மனமானது இந்த உடம்புக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வேலை செய்ய செய்ய இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கலெக்டிவாக எடுத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் இன்னும் எனக்கு இது வேணும் யுவர் அக்சப்ட் யுவர் ரிஜெக்டட் அப்படின்னு நிறைய விஷயத்த அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த எடுத்து 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 உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஆகுது அப்படின்னு சொன்னால் எத் எல்லாத்தையும் நம்மளால் சாதிச்சிட முடியுதா நம்ம என்ன அம்பானி ஃபேமிலியா லதானி ஃபேமிலியாக நம்மளால் அதை ஒன்றும் சாதிக்க முடியிறதில்ல சொல்லப்போனால் அவங்கனாலே சாதிக்க முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உடம்புனுடைய எக்ஸ்பைரி டேட்டு வந்துருச்சு செத்து போயிட்டோம் ஆனால் இன்னும் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் ஒரு ஒரு சாதிக்காமல் இன்னும் இருக்குது ஆசைகள் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மனமானது இன்னொரு சட்டையை போட்டுக்குது தன்னுடைய தேவைக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏற்றார் போல் இன்னொரு உடலை தேர்ந்தெடுக்கிறது அந்த இடத்துக்கு போயிடுது ஆனால் என்ன பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முந்தைய பிறவையினுடைய அந்த மூளையில் ஸ்டோர் பண்ணின அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டோர் பண்ணின விஷயங்கள் அதனுடைய அனுபவங்களாகவே அப்படி அதனுடைய ஞாபகத்தை இங்கே நாலதுனால எடுத்துகிட்டு வர முடியறதில்ல அப்போது முந்தைய பிறவையில் நான் என்ன வாழ்ந்தேன் எப்படி வாழ்ந்தேன் எதனால் எனக்கு இந்த ஞாபகங்கள் இருந்தது ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறதுனுடைய அந்த முழு ஞாபகமும் அந்த முழு வாழ்க்கையும் இந்த இடத்துக்கு நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியறதில்ல இருந்தாலும் இந்த பிறப்பில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் மேலே அலாதியான ஈடுபாடும் பிரியமும் இருக்குது அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மனசானது முழு அந்த ஞாபகங்களை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த உடம்பில் போட முடியாததுனால போட முடியல அப்படின்னு சொன்னாலும் அந்த போன வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடுனால் அந்த உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்கும் மாதிரிங்களா அந்த உணர்ச்சிகளை அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மனசு உள்ளே வச்சுருக்கோம் அப்போ அடுத்த உடலை தேடிட்டு வரும் பொழுது அந்த ஞாபகங்களை கொடுக்காது அந்த உணர்ச்சிகளை அது மேலே போட்டுரும் அப்போ நமக்கு நம்மை அறியாமையாக ஒரு சிலர் இது மேலே ஈடுபாடு வரும் மனமானது வந்து ஒரு சிலர் இது மேலே பயங்கரமாக ஈடுபாடு கொடுக்கும் இது ஏன்னு நம்மளால் கடைசி வரைக்கும் இதே பண்ண முடியாது அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ஈடுபாடு போகவே போகாது இதுக்கு உண்டான காரணம் என்னென்னா இந்த பிறப்பினுடைய ஞாபகங்களும் கூடும் இந்த பிறப்புகளினுடைய ஞாபகங்களுக்கு மீறி போன பிறப்புகளினுடைய ஞாபகங்களும் இங்கே வரும் ஆனால் என்ன ஞாபகங்களாக வராது உணர்ச்சிகளாக நம்மளுடைய உடலில் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ தொடர்ந்து பிறப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி எத்தனை பிறப்பாக நம்ம சேர்த்தி இப் இந்த பிறப்புலையும் சேர்த்தி வந்து நம்ம வேற சேர்த்தி வச்சுருப்போம் அப்போ இப்படி தான் தொடர்ந்து நம்ம பிறந்த இறந்து பிறந்து இறந்து போய்கிட்டே இருக்காது உண்மையாலுமே மனமானது தனக்கு தன்னுடைய தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் உடலை தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துக்கு அது பாட்டுக்கு வந்துடும் அதுக்கு எது இம்பார்ட்டன்ட்டுன்னு தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலத்தையும் தேசத்தையும் உடலையும் தேர்ந்தெடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இந்த பிடிப்பானது உங்களுக்கு எப்போ அறுபடுகுதோ இந்த உலக வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிலையற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழமான மனோநிலைக்கு போய் இந்த மனசு ஆசைப்படக்கூடியதெல்லாம் டே ஆசப்படாதரா சும்மாறா இதனால தான்டா தோணும் வயாமல் பிறந்துக்கிட்டே இருக்கும் போதும் அமைதியரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனவநிலைக்கு போய் வெளிப்புறமாக செல்லக்கூடிய மனதை உள்புறமாக செய் செலுத்தி பேசாமல் அமைதியை யார் ஒருவன் இருக்க கற்றுக்கொள்கிறானோ தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய கைகொள்கிறானோ அவன் பிறவா நிலை அடையக்கூடியவனாவான் இந்த பிரம்மமான அதனுடைய அந்த தன்மையை உணரக்கூடியவனாக அவன் வந்து முழுக்க முழுக்க மாறுறான் அப்போது நம்ம பார்க்கக்கூடியது அனைத்துமே பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கற்பனை தோற்றம் தானே தவிர மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய உணர்ச்சிகள்னால் கட்டுப்பட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இப்படின்னு வசிஷ்டர் சொல்ல ராமர் அடுத்த ஒரு வார்த்தையை கேட்குறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாத்துக்குமே இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆதாரம் அப்படிங்கிறீங்க இந்த ஜீவனுடைய தோற்றம் அப்படிங்கிறது உருவம் எப்படி இருக்கும் இந்த ஜீவன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது எங்கே வசிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டும் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை எப்படி போய் அது அடைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு என்னை கேட்குறாரு ஜீவனுடைய உருவம் எப்படி இருக்குது அது எங்கே வந்து வசிச்சுக்கிட்டு இருக்குது இப்படி இது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவனானது எப்படி அந்த பிரம்மத்தோடைய தன்மை கூட போய் சேருது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாரு ரொம்ப சிம்பிளாக வசிஷ்டர் ஒரு ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு என்னென்னா அப்பா ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்ற ஒரு தன்மை வேறு ஒன்றும் இல்லை அந்த நான் என்ற அகம் பாவம் அகம்னா என்ன நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை பாவம்னால் என்ன ஒரு 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 உருவகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் நான் இப்படிதாங்க என்னுடைய கேரக்டர் இப்படிதாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நான் என்ற ஒரு தன்மை நமக்குன்னு ஒரு விளக்கத்தை உண்டு பண்ணிக்கிற மாங்க அந்த ஒரு தன்மை தான் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையிலுமே பார்க்கும் பொழுது என்ன ஜீவனானது பிரம்மத்தினுடைய நிலை கொண்டது எல்லாமாவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது அதற்கு தெரியாது அப்படிங்கிறதே இல்லை எல்லா அறிவும் எல்லா ஞானமும் எல்லா வகையான ச சக்திகளும் அதற்கு உண்டு ஆனால் ஒரு சின்ன விஷயத்து மேலே ஈடுபாடு கொண்டு கீழே வந்தது அது ஒன்று பிடிச்சிது அப்புறம் இன்னொன்று பிடிச்சிது அப்புறம் இன்னொன்று பிடிச்சி இன்னொன்று 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 அடிஷ்னலாக அப்படியே பண்ணு ஒரு ஒரு மூட்டையை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்காத வரைக்கும் அந்த பழைய நிலம அதுக்கு ஞாபகம் வரவே வராது அப்போ நான் என்ற அந்த ஒரு தன்மை தான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தன்மை அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஆகாயத்தை காட்டினா ஆகாயத்தில் இன்னும் இருக்குது ஆகாயத்தில் ஒன்றும் இல்லை அது சூன்யம் அது உங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம விளக்க முடியுமா அதை நான் ஆனால் அப்படியும் பார்த்தோம்னா நான் ஆகாயத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் அது சூன்யம் அங்கே ஒன்றுமே இல்லை அதுபோல் இந்த ஜீவனானது ஏதுமற்ற ஒரு தன்மை கொண்டது அந்த ஜீவனோட இன்னொரு உருவ அமைப்பு இது இன்னொரு விளக்கம் என்னென்னு பார்த்தோம் மனமானது மனமானது எப்படிப்பட்டது மனம் நொடிப்பொழுதில் எங்கே வேணாலும் அதனால் போக முடியும் என்ன வேலை வேணாலும் அதனால் போக முடியும் அவ்வளவு வேகம் இது எதுக்குமே தன்மைகள் அப்படிங்கிறது இல்லை அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும் இங்கே உட்காந்துட்டு இருப்போம் அப்படியே உட்காந்துருப்போம் அமெரிக்கா எவ்வளோ நல்லா இருக்குல்ல அவங்க கற்பனை ஓடிக்கிட்டு இருக்கும் அமெரிக்காவில் அப்படியே அந்த பூரா அந்த அமெரிக்காவே ஓடி பார்த்துருவோம் இங்கே உட்காந்துட்டு மனசு அமெரிக்காவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்துட்டு இருட்டுக்கடை அல்வா பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த மனமானதுக்கு உருவம் இல்லை அது நொட்டி பொழுதில் எதை வேணாலும் எவ்வளோ பெருசாக வேணாலும் அதனால உருவ உண்டு பண்ண முடியும் அந்த நிகழ்வு அந்த வாழ்க்கை அதனால் அப்படியே வாழ்ந்து பார்த்துட முடியும் அப்போ அந்த ஜீவனுக்கு உருவ அமைப்பும் கால இட தேச அமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அதற்கு எந்த தன்மையும் இல்லை அது சூன்யத்தன்மை கொண்டது அப்போ அது எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு அது இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அது நொடி பொழுதுல எங்கே வேணாலும் போகும் இப்படிப்பட்ட இந்த ஒரு தன்மை உனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தி நீ தான் வச்சுக்கிட்டு இருக்கே பேசாமல் இந்த இந்த உலகம் தான் அப்படின்னு சொல்லி பூட்டு போட்டு வச்சுட்டேன் இதன் இல்லாமல் இந்த பிடிப்பு அறுபடும் பொழுது இதுதான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு வட்டம் போட்டு உன்னை உட்கார வச்சிருக்கு பாரு இந்த வட்டத்தை நீ உடச்சிட்டே அப்படின்னு வச்சுக்குவேன் எல்லாமாவுமே நீ இருக்க இப்போ இந்த மனசு இந்த உலகத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருச்சுன்னா அந்த பிரம்மத்துக்குள்ளே கலந்துருச்சுன்னா அப்போ எல்லாமாவே நீ ஆயிடுவே இல்லை அவ்வளோ பெருசு மனசு வந்து விரிவடையக்கூடியது அந்த ஜீவன் தன்னுடைய பழைய நிலைமைக்கு போயிடுது ஜீவனுக்குன்னு உருவில்லை அது இந்த இடத்துல தான் இருக்குங்கிற தன்மையும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் என்ற அந்த ஒரு தன்மை இந்த இடத்துல கட்டுப்போட்டு வச்சுட்டு இருக்கு அதை நீ உடச்சிட்டே அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் போய் கலந்துரும் இந்த கட்டு எதுனால ஏற்படுதுன்னா ஐந்து வகையான உணர்வுகள்னால ஏற்படுது இந்த ஐந்து உணர்வுகள் எது மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள்னால் ஏற்படக்கூடிய உணர்வுகளினால கட்டுப்பா கட்டுப்படுது இந்த கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் விராட புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் உண்டு இந்த உணர்வுகள் மேலிடும் பொழுது தன்னுடைய சுய புத்திக்கு வரும்பொழுது உடல் பலம் பெற்று நான் தன்னுடைய என்னுடைய தன்னிச்சையை என்னால் ஒரு செயல் செய்ய முடியும் பார்த்துக்கலாம் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுது அவனுக்கு பேரே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் அவனுக்கு கிடைக்கப்பெறுது அப்போ இந்த உணர்வுகளோடு அவன் கூடியிருந்து இந்த ஐந்து உணர்வுகளோடவும் இன்னும் மூணு உணர்வு அவனுக்கு இந்த உணர்வுகள் எப்படி ஏற்படுது உணர்வுகள் வந்துடுச்சு இந்த உணர்வுகளை வச்சு எப்படி செயல் செய்வது அப்போ இது கூட இன்னும் மூணு சேரணும் அதற்கு பேர் என்ன அப்படின்னு பாருங்களேன் அகங்காரம் ஃபஸ்ட்டு நான் என்ற அந்த ஒரு தன்மை எனக்கு வேணும்னு தோணணும் இல்லையா அது தோணுனா தான் ஒரு செயல் செய்வேன் ஃபஸ்ட்டு அகங்காரம் அடுத்தது அந்த அகங்காரத்தை செயல்படுத்துவதற்குண்டான அந்த சக்தி அது என்ன பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அகங்காரத்தையும் அகங்காரம்னு ஒன்று ஏற்படுத்தி அதை செயல்படுவதற்குண்டான சக்திங்கிற பிராணனையும் கொடுத்து அந்த ஒரு செயலுக்கு தவார் அது எனக்கு வேணும்னு தவார்னு சொல்கிறதுக்கு ஒன்று வேணும்ல அதுக்கு பேர் மனசு அப்போ இந்த மூன்று கூட இந்த அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து உணர்வுகள் பொழுது ஒரு மனிதன் செயல் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிக்கிறான் இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புரியஷ்டகம் அஷ்டகம்னா எட்டுன்னு அர்த்தம் புரிய அஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்போ இந்த எட்டும் தான் ஒரு மனுஷனை வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது இந்த எட்டையும் ஒருத்தன் தாங்கைக்குள்ளே கொள்ளணும் வெளியில் இருக்கக்கூடிய புற அனுபவங்கள் புற விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலையை நிறுத்தி எல்லாமே ஒன்று தான் எல்லாமே சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு அவனை கொண்டு தான் அவன் நிறுத்திக்கணும் அந்த நிறுத்தின உடனேயே கவால் நம்ம வந்து அவனுக்கு எல்லாமே உணர்ந்துருமா அப்படின்னா இல்லை ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவனை விட்டு போகாதேன்னா அது உண்மையினே நம்பிக்கிட்டு இருக்கான் அப்போ அது மாறணும்னா கொஞ்சம் கூட கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் அப்போது அந்த எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலையில அவன் இருந்து பழக அவனுக்கு அந்த பிரம்மநிலையை அவனால் உணர்ந்து பார்க்க முடியும் ராமனே ஏ ராமா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஒரு சுத்த ஞானியாக இருந்து வருவாயாக ஞான பந்துவாய் இருக்காதே அப்படிங்கிறார் வசிஷ்டர் அப்ப ராமர் அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறாரு அது என்ன ஞானின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அது என்ன ஞான பந்துன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இந்த இன்னி போக போக கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க கதை ரூபமாக சொல்லுவாங்க பட் அவங்க டு த கோர் இது அட்வான்ஸ்டு கோர்ஸஸ் மாதிரி இருக்கும் புதுசாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முந்தைய பதிவுகள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கும் ஏன் ஸோ எஸ் ஸோ இது இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த தடவை பார்ப்போம் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் அவங்க நினைத்துலேருந்து நினைப்பேன் நன்றி م